பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டது உள்ளிட்ட சில செய்திகளை எக்ஸ்பிரஸ் தொகுப்பில் பார்க்கலாம். சிதம்பரம் நடராசர் கோவிலில் கனகசபை தரிசனம் செய்ய பக்தர்களை அனுமதிப்பது குறித்து அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக சிதம்பரம் நடராசர் கோவிலில் கனகசபை மண்டபத்தில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட நிலையில் பக்தர்கள் கனகசபை மண்டபத்திலிருந்து தரிசிக்க அனுமதி கோரி கடலூரைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாகவே கனகசபை மண்டபத்தில் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவதில்லை என தெரிவித்தார். இதனையடுத்து கனகசபையிலிருந்து தரிசனம் செய்ய அனுமதிப்பது குறித்து அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் இந்த வழக்கில் எந்த பொதுநலனும் இல்லை என கூறி தள்ளுபடி செய்தனர். திருப்பதி அருகே இளம்பெண்ணை கடத்தி சென்று 3 நாட்கள் தனியறையில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த கவுன்சிலரின் மகன் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெலங்கானா மாநிலம் கொத்தாடா நகர வார்டு கவுன்சிலர் முகமது பாத்திமாவின் மகன் கவுஸ் கடந்த வெள்ளிக்கிழமையன்று அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை தனது நண்பர் சாய்ராம் ரெட்டியுடன் சேர்ந்து ஆட்டோவில் கடத்தி சென்றுள்ளார். பின்னர் அவருக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து இருவரும் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இந்நிலையில் 3 நாட்களாக பெண் வீட்டிற்கு வராததால் அவரது பெற்றோர் பல இடங்களில் தேடியுள்ளனர். அப்போது அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் கவுஸ் வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர். அங்கு மகள் இருப்பதை அறிந்த அவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன்படி அங்கு வந்த போலீசார் பெண்ணை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியதுடன் கவுஸ் சாய்ராம் ரெட்டி இருவரையும் கைது செய்தனர். சென்னை மணலை திருவொற்றியூர் மண்டலங்களில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த முதலமைச்சர் சீரமைப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள உத்தரவிட்டார். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளிவயல் அருகே கொசுசலை ஆற்றின் கரையை 15 கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து மணலை திருவொற்றியூர் மண்டலங்கள் குறுக்குப்பேட்டை ஆகிய பகுதிகளில் 106 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று தென் தமிழகம் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழகம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 24ஆம் தேதி வரையும் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தென்னங்குடி பகுதியில் உள்ள குளத்தில் மீன்பிடி திருவிழா நடத்தினால் மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கை. இந்நிலையில் தென்னங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100 கணக்கானோர் குளத்தில் இறங்கி மீன்களை பிடித்தனர். கெண்டை, கெளுத்தி, குறவை உள்ளிட்ட மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அரசு பேருந்தில் கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் படிகளில் தொங்கியபடி பயணம் செய்யும் காட்சி வெளியாகியுள்ளது. குடியாத்தம் பேருந்து நிலையத்திலிருந்து காட்பாடிக்கு சென்று அரசு பேருந்தில் படிக்கட்டுகளிலும் ஜன்னல்களிலும் தொங்கிக் கொண்டு கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்தனர். இந்த வழித்தடத்தில் காலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே நீர்வீழ்ச்சி பகுதியில் மரத்தின் மீது ஏறி விளையாடிய கரடியை பார்த்த தேயிலை தொழிலாளர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். கோத்தகிரி நீர்வீழ்ச்சி பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் மரம் ஒன்றின் மீது கரடி ஏறி இறங்கி விளையாடிக் கொண்டிருந்தது. இதை பார்த்த சிலர் அதனை தங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே ஆட்டோவில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார். செங்கோட்டை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர் ஒருவர் செவ்வாய்க்கிழமை அன்று ஆட்டோவில் பயணம் செய்துள்ளார். அப்பொழுது ஆட்டோவை ஓட்டி வந்த கண்ணன் என்பவர் அந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது.
இது தொடர்பாக தனது கணவருக்கு தகவல் தெரிவித்த அந்த பெண் கையில் வைத்திருந்த துடைப்பத்தால் ஆட்டோ ஓட்டுநர் கண்ணனை சரமாரியாக தாக்கினார். இது தொடர்பாக செங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கண்ணனை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மாரநேரி பகுதியில் செயல்படும் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். தங்கப்பாண்டி என்பவருக்கு சொந்தமான கணேஸ்வரி பட்டாசு ஆலையில் 25 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். பட்டாசுகள் தயாரிக்கும் அறை ஒன்றில் தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த போது உராய்வின் காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் அந்த அறை தரைமட்டமான நிலையில் இடிபாடுகளில் சிக்கி அரவிந்த் என்ற தொழிலாளி உயிரிழந்தார். பட்டாசு விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முல்லைப் பெரியாறு அணை மேற்பார்வைக் குழுவின் கூடுதல் உறுப்பினராக ஆர் சுப்பிரமணியத்தை நியமனம் செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட மேற்பார்வைக் குழுவில் ஏற்கனவே 3 நியமிக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு சார்பில் 1 தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து தலா 1 கூடுதலாக நியமிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்பேரில் காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் ஆர் சுப்பிரமணியன் தமிழக அரசின் தொழில்நுட்ப வல்லுநராக நியமனம் செய்து தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.